இங்க ஒரு தோட்டத்துக்கு நான் தான் குட்டி கொடுத்தேன், 10 குட்டி 40,000 கொடுத்தேன், ஒரு 4,500 ரூபா. அதே குட்டி 6 4 மாசம் வளர்த்தாங்க, நான் தான் முடிச்சு போனேன். 7 குட்டி மட்டும் 70,000 கேட்டு போனேன், 10 குட்டி 40,000 கொடுத்து 7 குட்டி மட்டும் 70,000 கேட்டு போனேன். 7 கடாயம் மட்டும் முடிச்சு 10 வருஷம் 20 வருஷம் சம்பாதிச்சு 1 கோடியா சம்பாதிச்சிடலாம். 1 கோடி சம்பாதிக்கும், சம்பாதிக்க முடியாது. ஆட்டு கிட்ட 1 கோடி சம்பாதிக்க முடியும், முடியாது. முடியுமே, எட்டாபுரம் கோயில்பட்டி 100 கிடா வளர்க்காங்க, பெருசு 100 வளர்த்தவங்க 200 வசியம் பிடிக்குமே, வசியாய் பண்ணல பிடிக்கும். இதான் கிடாவா? ஆமா. எங்குள்ள கிடா? புதியமுத்துல இருந்தேன். ஏய் புதியமுத்தூர் கிடாரு, எம்முன்னு இருக்கு. இது பல்லு எத்தனை பல்லு? பல்லு 6 பல்லு. கொஞ்சம் வாடலா இருக்கும், இப்போ மெலிஞ்சிருக்கு. வந்ததுக்கு வரல முதல்ல மெலிஞ்சு கொஞ்சம் தெம்பு தெளிஞ்சிட்டு. இது ஒரு கிடா, இது மொட்டையா? மொட்டை கடா. கொம்பு இல்லாத கிடா? ஆமா. வேற கிடா இன்னும் என்ன? இதா இது ஒண்ணு இருக்குல்ல, என்ன இருக்கு? ஓ அது, அதுதான் மெயின் கிடாரு. ஆமா. அதுக்கு 45,000 புட்டு வந்தது, புட்டு நீங்க வந்தா கரைக்கே இல்லை பால். அங்கிருந்து வரும்போது நல்ல பால் இருந்து வந்து பாலே இல்லை. கடைசி 20,000 போச்சு. 20,000 நஷ்டம். அது மூசி மூசி அடைச்சி வேண்டிய இல்லை, வயிறு ஏத்தம் தான் டெலிஜன் கொடுப்போம். இல்லை ஊசி காய்ச்சல் டாரா மிஷின் கேப்ளக்ஸ் திருநெல்வேலி. இப்போ இருக்கிற சின்ன ஆடு வளர்க்க சின்ன சின்ன கடாய் கருப்பு கடாயை வாங்கி செட்டில் போட்டு 30-40 கடாய் போட்டு வீட்டில் போட்டு கை தூணம் போட்டு வளர்த்தலாம். அவங்களையும் கை தூணம் என்னெல்லாம் கொடுக்கலாம்? உளுந்தம் குருணை, உச்சி புண்ணாக்கு, தோரம் தூசி, கடலை தூசி, அப்படி வச்சு வளர்த்தலாம். கொஞ்சம் இடத்துல போட்டு வளர்க்கலாம், கொஞ்சம் இடத்துல போட்டு வளர்க்கலாம். ஒரு பக்கம் 10 வண்ணம் வெளியே வெளியே 10 வண்ணம் பத்தி கொடுக்கலாம். டைம் பாஸ்க்கலாம். இப்போ ஒரு 5,000 கரையத்துக்கு ஒரு 10-30 குட்டி பிடிச்சோம்னா 1.5 ரூபாய்க்கு பிடிச்சி ஒரு 3-4 மாசம் வளர்த்தீங்களா, கார்த்திகை மாசம் பிடிச்சோம்னா என் பங்குனி சித்திரை மாசம் வித்தா ஒரு கடாய்க்கு அப்படியே 7 ரூபா நிற்கும். ஒரு கடாய்க்கு? ஆமாம். அப்படியா? எத்தனை மாசம் வளர்க்கணும்? மாசத்துக்கு ஒரு 1000 ரூபா வருமா தாண்டி வருமா? 1000 தாண்டி வரும், கரத்தை கிடாங்கும் போது 1000 தாண்டி வரும். கொம்புக்கும் உடையாம இருக்கணும், சண்டை கண்டை போடாமல் வளர்க்கணும். எதுக்காக பார்த்து பர்பஸ்? கோயில் குழாய் சீசனுக்கு வைக்கும். அது கோயில் குழாயில எந்த மாசத்துல வருது? இப்போ இந்த மாசம் மே, ஏப்ரல், மே, ஜூன். ஆமாம். இந்த 3 மாசம் கோயில் சீசன் தான். ஆமாம். கோயில் சீசன் நல்லா வளர்த்தா நல்ல ரேட்டு போகும். கிலோக்கு 500 ரேட்டுக்கு போகுது. கருத்து கிடாய். ஆமாம். 10 கிலோ இருந்தால் அந்த கிலோ 15 ரூபா தான். 10 கிலோ இருந்தால் 15-12. 12 திறமை. திறமை 10 கிலோ இருந்தால் 10 ரூபா தாண்டிடும். தாண்டிடும். இந்த காரணத்தை சாதா கடை விட அந்த கடை நல்லா விளைக்கும். அப்படி வளர்க்கலாம். செங்குட்டி, செம்பிரியாட்ல செங்குடா, கறிகிடா. செங்குட்டி தனியாக வளர்க்கலாமா? செங்குட்டி தனியாக வளர்க்கலாம். செங்குடாயும் ஒன்றா போட்டு வளர்க்கலாம். செம்பிரிடா செங்குட்டி எப்படி வளர்க்கலாம்? செங்குட்டி ஓட்ட கிடக்கா? ஆ, காட்டுங்க பாப்போம். செங்குட்டியா இந்த மாதிரி செங்குட்டி வளர்த்தா போதும். ஆமாம். ஒரு குட்டி இதான் பால் குடிக்குது. ஒரு குட்டி பால் குடிச்சிட்டு நடந்து இதான் பால் குடிக்கும். இதான் பால் குடிக்க எத்தனை மாசம் இருக்கும்? இது ஒரு 5 மாசம் இருக்கும். 5 மாசம் இருக்கு. இன்னும் பால் குடிச்சிட்டு கிடக்குறேன். 5 மாசம் இது எவ்வளவு விலைக்கு ஆனும்? செங்குட்டின்னு வச்சா விரும்பி ரேட்டுக்கு 6,000 ரூபா 5,000 ரூபாய் போகும். இது கோயில் உடம்பு போது 9,000 ரூபாய் போகுது. இது செங்குட்டி தான், இது பால் குடிச்சுதான் இருக்கு. இது எத்தனை மாசம் இருக்கும்? இது எல்லாமே ஒரே நாள் என்ன தான், எல்லாமே ஒரு நாள் முன்ன போன என்னது. அப்போ இந்த குட்டியில ஒரு 2 மாசம் 2.5 மாசம் குட்டிகளா வாங்கி 2.5 மாசம் குட்டி வாங்கினா தாங்காது. ஒரு 5-6 மாசம் குட்டி நல்லா தாயில விட்டு நல்லா முடிச்ச குட்டியா இருக்கும். ரொம்ப சின்ன குட்டி வாங்கினா தாங்காது, ஆட்டில் பால் குடிச்சு வாடிடும். கொஞ்சம் நல்ல பெரிய குட்டி ஆகணும், இந்த மாதிரி சைஸ்ல ஆகணும். அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வீட்டுல வந்து வாடி வரும், இந்த மாதிரி சைஸ்ல ஆகணும். வளர்க்கணும், இந்த மாதிரி சைஸ்ல ஆகணும். கொம்பு இப்படி இருக்கணும், லைட்டா கொஞ்சமா கொம்பு இருக்கும். 6,000 ரூபாய்க்கு வாங்கினா நல்லா இருக்கும். அப்படி வாங்கினா வெளியே நம்ம வந்து செம்பரி எல்லாம் காய் அடிக்க மாட்டாங்க. அப்படிதானே காய் அடிச்சு வளர்க்கணும், வளர்க்கலாம். ஆனா காய் அடிச்ச மாதிரி நம்ம ரொம்ப பார்த்த மாதிரி இல்ல, பார்த்த மாதிரி இல்ல. நம்ம காய் அடிச்ச மாதிரி போடுறதும் காய் சேர நிறைய கிடந்த காய் அடிச்சு போடலாம். அப்படியே வேற வழி இல்லாம காய் அடிச்சு விடுங்க. ஆனா கோயிலுக்கு வந்து நம்ம ஏரியால காய் அடி கறி அடிக்க போகலாம். ஓ, கறிக்கு தான். அது கறி கறி காய் அடிக்க மாட்டோம், இந்த பழனா கடா காய் அடிச்சு விடலாம். ஓ, வேற கலர் கிட காய் அடிப்பீங்கன்னா. அப்ப செங்குட்டி எத்தனை கிடக்கு? 10 குட்டி கிடக்கா? 4-5 குட்டி கிடக்கு. செங்குட்டி கறி குட்டி வளர்த்தலாம். கறி குட்டினா நம்ம திருநெல்வேலி குட்டி மாங்க. அது என்ன கலர் மாதிரி காட்டு பாப்போம். நார்களா எது கறி குட்டி? இது மயிலம்பாடியில, மயிலம்பாடி வந்து நாடும் கிராஸோ கிராஸ். அதுதான் கறி குட்டினா? கலத்தை கொட்டை கிடக்கா, கலத்தை சொட்டை இருக்காம இருக்கும். ஓ, சொட்டை இருக்கு. இது சொட்டை இருக்க கூடாது, இந்த மாதிரி சொட்டை இல்லாம. 1-2 பேர் சொட்டை? ஓ, அது சொட்டை இல்ல. இதெல்லாம் ஒரே பாட்டு குடிக்கணும், பாலம் குடிக்கணும். இன்னும் பால் குடிக்க? எத்தனை மாசம் இருக்குது? 5 மாசம் இருக்கும். 5 மாசம்? 7-8 மாசம் மாதிரி வளர்ந்துக்கானே. ஆமா. நாளைக்கு கொண்டு போடுவோம் சந்தைக்கு. ஆமா, இந்த மாதிரி குட்டி. இது இது எல்லாம் இங்க மழை டைம், மழை பெஞ்சிட்டு இருக்கா, குட்டி பூரா காண பிடிக்கும். இந்த வாயம் மாதிரி பிடிக்கும். காட்டுல வீட்டுல போட்டு வளர்ந்தா மே மாசம் மழைக்கும் இதாவுமா? இந்த காண பிடிச்சிருக்கு. ஆனா பால் குடிக்கலாம். ஆமா, என்ன பால் குடிச்சிட்டுல இருக்கிறேன். எத்தனை மாசம் குட்டி? இது 5 மாசம் குட்டி தான். 5 மாசம் குட்டி என்ன? செங்குட்டி. செங்குட்டி நாளைக்கு சந்தைக்கு போதும். ஈ சந்தைக்கு போல. இது ஆட்டுல போடணும். இது ஆட்டுக்கா? ஆட்டுக்கு எப்படிமா? நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கும் ஆட்டுக்கு. அது எத்தனை மாசம் குட்டி? 5 மாசம் குட்டி. 5 மாசம் குட்டி என்ன? செங்குட்டி அங்க பத்தி 20 குட்டி வளர்த்தா போதும். வளர்த்தா ஜம்முனு வைக்கும், கோயில் வடிசன் வைக்கலாம். செங்குட்டி கிடா குட்டி? செங்குட்டி கிடா குட்டி. சொட்டை கட்டை இல்லாம இருக்கணும், கழுத்து கொட்டை கட்டை இல்லாம. சின்ன குட்டியாங்க கொம்பு பிடிங்கி விட்டு வளர்க்கணும். கொம்பு பிடுங்கலாம், கம்பு முறிஞ்சிடும். வாங்கிட்டு போனா கொம்பு உரி விடணும். ஒரு டைம் கொம்பு பிடிங்கி விட்டுறணும். கொம்பு பிடிங்கி விடணும். பிடிங்கி ஒரு 5-6 மாசம் வளர்க்கணும். 5-6 மாசம் வளர்த்தோம் நல்ல கை தூரம் போட்டோம். குச்சி புண்ணாக்கு தோறும் தூசி கடத்தி உணவச்சா போதும். அவன் கொஞ்சம் மேல புல்லு போட்டு கும்பி தோட்டம் இருந்தால் கொஞ்சம் திறந்து விடணும். லேசா இடம் கிட்ட இருந்தால் ஒரு நேரம் அகத்தி குளம் கட்டலாம். அகத்தி குளம் கட்டலாம். கட்டி வளர்ந்து ஜம்முன் இருக்கும். இந்த வேலி மசாலா சொல்லுங்க, அது இதாக ஒரு நாள் அந்த தீவிரம் போடலாம். போனால் ஜம்முன் நல்லா இருக்கும். பத்திரி அழையோட வேலி அழையோட வீட்டில் போட்டு இறங்க வைக்கலாம். இளைஞர்கள் டீசெண்டா ஏசில இருந்து வளர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஏசில உட்காந்துக்கலாம், இதுல வந்து கொஞ்ச நேரம் மேட்சிக்கலாம். சும்மா டைம் பாஸ் வயசானாலும் வீட்டுல சும்மா இருந்தாங்கன்னா ஒரு 10-4 குட்டி பிடிச்சி போட்டு அவங்களுக்கு ஆகும். 2 தொழில் பார்க்கவங்களுக்கு ஆகுங்களா? காலையிலேயே அதை பார்த்து விட்டு இப்போ ஒரு குட்டி 5,000 பிடிச்சிருந்தீங்களா, செங்கடா எப்படி 4-5 மாசம் நல்ல கையாற போட்டு வளர்த்தோம்னா ஒன்னு குட்டி 3,000 செலவழியும். 8,000 வந்தோமா குட்டி விற்கும்போது 15,000 விற்கும். 5 ரூபா கிடைக்கும். 5 ரூபா கிடைக்கும்.
குறைஞ்ச 5 ரூபா கிடைக்கும், கூட கிடைச்சா கிடைக்கும். கண்ணம் கறிமப்பாயிட்டா ஜம்முன்னு நம்ம திறமைதான், திறமைதான். நல்லா வளர்க்கணும், வளர்க்கணும். நேரம் நல்லா இருக்கணும், முத நேரம் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா பாசமா பாக்கணும், முத சும்மா ஆட்டு வாங்கி வீட்டுல அடைச்சு போட்டேன் வளரும். கையறை வேற கடைச்சு ஒரு காய்ச்சல் வச்சு வந்து மருந்து கொடுக்கணும், மாத்திரை கிருமி மறந்து டானிக்க தடுப்பூசி பீப்பேர் தடுப்பூசி. அப்ப எடுத்தோடனே ஒரு 100 குட்டி 200 குட்டி பிடிச்ச கூடாது, தெரியாம எனக்கு ஆடை பத்தி தெரியாது, தெரியாது. 100 குட்டி நான் பிடிச்சிட்டு பைசா இருக்குன்னு சொல்லிட்டு டைம் அப்புறம் ஒரு 10 மொத்தத்துல இடம் ஒரு 10 குட்டி பிடிக்கலாம். 10 குட்டி ஆரம்பம், ஆரம்பம் ஒரு வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு செங்குட்டி அறிவு எடுத்து 6 மாசம் தான். அப்புறம் 2 பேஜ் 3 பேஜ் படிப்படியா கூட்டிடலாம், அதுல தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துரும்ல. வருமானம் கிடைக்காது, நிறைய பிடிச்சோம்னா நிறைய சேதப்படும். 10 குட்டி பிடிச்சோம்னா அப்படி பார்த்து பார்த்து பழகிரும்ல. அதை வச்சு அப்படியே அனுபவத்துல வந்து என்ன மருந்து கொடுக்கணும், என்ன நோய்க்கு என்ன செய்யணும், டாக்டர் பார்த்து மருந்து கொடுத்து பீப்பர் தடுப்பூசி போடணும் வாங்கணும்னு. ஒரு 10 குட்டியான பீப்பர் தடுப்பூசி டானிக்கு கொடுக்கணும். பீப்பர் தான் இப்ப ரொம்ப வருதோ, பீப்பர் தான் போகுது. முதல்ல வாங்கணும்னு குட்டி பீப்பர் போடணும், பீப்பர் போட்டுறணும். அடுத்தால குடல் புழு மருந்து ஏதாவது கொடுக்கணுமா? அது ஹைடாக்கு, ஹைட்டா கொடுப்பீங்கன்னா அது நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கும். எவ்வளவு நாளைக்கு ஒரு நேரம் கிடா குட்டினா கொடுக்கலாம் மருந்தா? கிருமிக்கா? கிருமி மருந்து, கிருமி 3 மாசத்துக்கு கொடுக்கலாம். டானிக்கு வாரம் வாரம் கொடுக்கலாம், புரோட்டன் வாரம் வாரம் கொடுக்கலாம். கால்சியம் டானிக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், கால்சியம் கொடுக்கலாம். நல்லா வளரும், எவ்வளவு டானிக்கு ரொம்ப கொடுத்தா மேய்ச்சல் நல்லா வளரும், கை ஜீவன் தீவனம் போடுற ஜம்மு வளரும். அப்போ ஒரு 90 நாள் 3 மாசம் 4 மாசம் ஒரு 5 மாசம் 5 மாசம் வளர்க்கணும். 5 மாசம் கொண்டுதுன்னா கொண்டு 5 மாசம் மழை காலம் வித்துடணும். மழை டைம் பிடிக்கக்கூடாது, மழை டைம் ரொம்ப நோய் வரும் ஆடி. ஓ, ஆடுக்கு வர ரொம்ப நோய் வர சீசன் அப்போ எப்போன்னு சொல்லி, எந்த மாசம்லாம் ரொம்ப வரும்? அப்பயே கார்த்திகை மார்கழி. இங்கிலீஷ்லன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரியா? ஆ, அதெல்லாம் ரொம்ப வரும் அப்படிதானே. மழை சீசன் தவிர மற்ற சீசன் ரொம்ப பெரிய அளவில் தாக்காது, பயப்படாண்டாம் தாக்காது. வந்தாலும் கட்டுப்படுத்தலாம் ஒன்றும் செய்யுது, மழை டைம் வந்தால் கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டம் கஷ்டம். என்ன டைம் ஈரமாக இருக்கணும்னா ஆடு தாங்காது. இப்போ மழை லேசாமே வெயில் அடிக்கலாம், வெயில் சீசன் இப்போ ரொம்ப பயப்படாண்டாம். சீசன்ல வாங்கணும், வித்துடணும். ஒரு 6 மாசம் விளக்கணும் அவ்வளவுதான், குடிச்சு வளர்த்து மழை டைம் வித்துடணும். இதுக்கு சும்மா இருந்துக்கணும், அதனால ரெண்டு 3 மாசம் ரெஸ்ட், அடுத்த ரெண்டாவது தொடங்கிடணும். அந்த வேலை தொழில் தான் பார்க்கலாம். எட்டாபுரம் மாதத்துல அந்த செம்மறி இந்த வெள்ளாடும் கிடாக்குட்டிகளா வளர்க்காங்களா? சிலர் காயடிச்சு வளர்க்காங்க, அது கறிக்காண்டி போவோம். கறிக்கு கறிக்கு மறிய வாங்கி வளர்ப்பாங்க. ஆமா, ஒரு 3 மாசம் 4 மாசம் மறி குட்டி வாங்குதாங்க, அங்கே ஒரு 4 மாசம் 5 மாசம் வளர்க்காங்க. வளர்த்தா 12 ரூபாய் 13 ரூபாய் 15 ரூபாய் 12 ரூபாய் 13 ரூபாய் போகும். சீசன் வச்சதும் 17 ரூபாய் 12 ரூபாய் போகும். ஒரு வாத்தியார் வளர்க்காரு, 3 பேஜை வளர்க்காரு, 50 50 சொல்லி 150 குட்டி. ஒரு பேஜ் முடிஞ்சாலும் ஒரு பேஜ் தோட்டத்தை ஃபுல்லா நல்லா அகத்தியா போட்டு வச்சிருக்காரு, நல்லா வளர்க்காரு. செழிப்பா நல்லா பாக்க அப்படி வளர்க்கலாம், தோட்டம் கிட்ட இருந்தா செலவு குறையும், தொடர்ந்து செலவு குறையும். தோட்டம் தான் எங்கேயும் வேலைகள் இருந்தா திறந்து விட்டு போகலாம், சுத்தி வேலை வழி போட்டு வேலை போட்டுட்டோம்னா ஒரு நாள் எங்கே ஊருக்கு போயிட்டு வந்து திறந்து விட்டு அவ்வளோ மேய்ச்சிடும். இது இல்லைனா உங்களை மாதிரி இப்படி மேய்ச்சல்னா மேய்ச்சல் ஒரு ஆள் பார்க்கணும், ஒரு ஆள் பார்க்கணும். ஆள் பார்த்தா யாருமே ஆடு ஆள் பார்த்தா மேய்ப்பாங்க, அடமலை மாதிரி பார்க்க மாட்டாங்களா? எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் சொல்லலாம் ஆடு ஓஞ்சாலும் வந்துடும், ஓயா செய்யாது, கணிப்பு பார்க்க மாட்டாங்க. ஒன்று ரெண்டு ஓடியும் மரத்தை கிடந்து நம்மளே மாதிரி மறிக்க மாட்டாங்க. நம்மளும் தெரியும் ஒரு இடத்துக்கு விட்டா ஒரு இடத்துக்கு அடுத்த ஆள் தெரியாதுல. ரைட் ரைட்டு. தோட்டம் தான் திறந்து விட்டா பார்த்துருவாங்க, தோட்டத்தில் சும்மா டேம்லாம் பற்றினா நிற்கும். குளத்தில் விட்டாங்கன்னா நிற்கும், குளத்தில் எடுத்து அப்படி தோட்டத்துக்குள்ளே அந்த வேலிக்குள்ளே விட்டாச்சுன்னா பாட்டில் குளத்தில் வந்து விட்டு என்ன விடும், அப்போ நமக்கு நைட்டு போல வந்து இறக்க விட்றோம்ல கையில தான். நீங்கள் இல்லைனா இப்போ ஒரு ஆளை மேய்க்க விடுதுன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ சம்பளம் குடிக்க ஒரு நாள்? இவ்வளோ 500 ரூபா 600 ரூபா 700 ரூபா 500 ரூபா கொடுக்கணுங்க. 500 ரூபாய் ஆட்கள் வராங்களா இல்லையா? வருவாங்க, ஒரு நாள் 2 நாள் முன்னாடி சொன்னால் வருவாங்க. நான் 15 வருஷம் வளங்க. 15 வருஷம் உங்களுக்கு வயசு? எனக்கு 25. 25 இப்போ 10 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்களா? எப்போ கூட கூட மாட வருவேன். அப்படி ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஆடுல ஆள் இன்ட்ரெஸ்டே ஆட்டே வைக்க முடியல. படிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்னும் பண்ண மாதிரி தான் ஆட்டை. காரணம் காரணம் இன்னும் காலத்தையும் வெயிலில் பற்றிட்டாலேவா? இப்போ இனிமே காலத்தில் மேய்ச்சலுக்கு இடம் இருக்காது, இடம் இருக்காது. எல்லாரும் வேலி போட்டுருவாங்க, வேலி போட்டுருவாங்க. மேய்க்க முடியாது, மேய்க்க காரணம் கிடையாது. காரில் அடை போட்டு வருதுதா? ஒரு சைடில் அடைச்சிட்டே வரது, போனால் ஃப்ளாட் போட்டு விற்றாச்சு. எங்கேருந்து இடம் இருக்கும் இனிமே வருங்காலம் மேய்ச்சலுக்கு இடம் இருக்காது, இடம் இருக்காது. அவர் 10 ஏக்கர் இடம் வாங்கி சம்மூர் 30 40 குட்டி பிடிச்சி போட்டு செங்குடா கறிகடா கருத்த குட்டி அப்படி பிடிச்சி போட்டு கோயிலோட சீசன் வளர்க்க மாதிரி வைக்கணும். அதுதான் நல்ல லாபமா இருக்கு, நல்ல லாபமா இருக்கு. நம்ம உடம்புல முடியாதுல, நீட்டா போயிட்டு வந்துடும், எங்களால போயிட்டு வந்துடலாம். யாரையும் எதிர்பார்க்கலாம்ல, டக்குன்னு புள்ள வெட்டி டக்கு டக்குன்னு வெட்டி மிஷின் போட்டு தட்டி விட தின்னு வந்ததுக்கு வந்துடலாம். பாக்கியானா அது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆமா, அப்படி மாற வேண்டியதான். இல்ல அதான் நிறைய டிகிரி முடிச்சவங்க காலேஜ் முடிச்ச உடனே ஆடு வளர்க்கலாமா என்ன சொல்லி நிறைய ஃபோன் பண்ணுவாங்க. டெய்லி ஒரு ஆள் நம்மகிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன சொல்லலாம்? வளர்க்கலாம்னு அனுபவம் இருந்தால் வளர்க்கலாம். இப்போ தச்சு மீது ஒரு 10 20 வளர்த்து பார்க்கணும். ஆரம்பத்தில் 100 200 பிடிச்சோம்னா கீழேயும் 10 20 வளர்த்து சாம்பிளுக்கு வளர்த்து பார்க்கணும். நம்மளால முடியுமா முடியாதான் தெரிஞ்சிடும், தெரிஞ்சிடும். இல்லாத அனுபவம் வேணும்போத என்ன காரணம்னாலும் தம்பி ஆரம்பத்தில் ஃபெயிலியராக தானே இருக்குங்க அப்படிங்காங்க. நிறைய ஒரு 3 வருஷம் ஃபெயிலியர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வர வர ஜெயிச்சிடலாம் அப்படிங்காங்க. அனுபவம் தெரியாமல் கால விட்டா அப்படி தானே இருக்கும். தொழில போய் தெரிஞ்சாலே இருக்கணும், தெரிஞ்சு சொல்லி செய்யலாம், தெரியாத சொல்லி செய்ய முடியல. இப்போ ஒரு ஆட்டை மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிச்சோம் நாங்கள் கண்ணு இதுக்கு குறைஞ்சிடணும். இப்போ புதுசு வழக்கால் கண்டுபிடிச்சதால அது சும்மா தான் நிற்கணும் நினைப்பீங்க. மேட்ச்சில் பார்க்கணும், ஏன் ஒரு மாதிரி மேயணும், மேயும் போது நல்லா பிடிச்சி மேயும் டெய்லி. ஆனால் இப்போ சாயந்தரம் லேஸ் லேசாக வாயாடும் போது லேசாக கிடைக்கும். மேய் என்ன செய்து உடம்பு சரி உள்ள படுத்து கிடக்கும் பார்க்கணும். டக்குன்னு ஊசி மருந்து போடணும், காய்ச்சலுக்கு ஊசி மாத்திரை. அது என்னென்ன செய்யுது பார்த்து
என்ன என்ன லொகேஷன்ல இருக்கு அனுமதி மறந்து கொடுக்கணும். வயிறு எதாவது தின்னுட்டாலும் வயிறு யாத்திரம் அதுக்கு என்ன குடிப்பீங்க லைட்டா ஓரளவுக்கு தெரிஞ்சா டானிக் எதுவும் இருக்கும்? டானிக் இல்ல, டெலிஜின் கொடுப்போம். டெலிஜின் வயிறு யாத்திரம் தான் டெலிஜின் கொடுப்போம். இல்ல ஊசி காய்ச்சல் டேரமிசின் கேப்ளக்ஸ் கஷ்டங்கள் இருக்குதா என்ன? செம்பிராடு புல்லு மேயும் வெள்ளாடு குலகோப்பு காலையில ஒண்ணு சாயந்திரம் ஓட்டிட்டு போயிருவோம். வெள்ளாடு மேல காலை போட்டுட்டு போவோம். மேகம் குலகோப்பு மேயும் செல்லாடு குலகோப்பு இந்த புல்லு மேயாது. செம்பரி தலைகீழே கீழே தான் போவோம். தவளை தண்ணிகளுக்கும் வாந்தம் கரைக்கிழக்கும் கஷ்டமா இருக்கும். ஒத்தையில மயக்க முடியாது. ஒத்தையில ரெண்டையும் சாந்தி வயல ஒண்ணு விடுதுங்களே விளையாடு போனா இந்த கொலையமாக ஓடும். செம்பிடாலே கடந்துக்கணும். அதை மறிக்க இது ஓடினு எங்க வேண்டும். அவன் தவளை தண்ணியிலும் ஓந்தா கரைக்கணும். அவன் ரெண்டு பேரும் திறக்க முடியாது. அவன் செம்பிடாடு மேப்பான எங்க அப்பா வரும். அப்போ வயசானாலும் ரெண்டு சேத்து போட்டுல மேய்க்க முடியாது. நீ வயசு 25 வயசுக்குனால ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடி ஓடி மேய்ச்சி விடுங்க. ரெண்டு பேர் சேர்ந்துனா அப்ப கடையை முடிச்சு வரும். மட்டன் கடை முடிச்சு 3 மணி 4 மணிக்கு வரும். வந்து செம்பிடாடு தனியா போயிட்டு போயிடும். ஒதுக்கி நான் தான் ஆத்துக்கு குழவ போடணும். இதெல்லாம் என்ன வகை ஆடுகளமா நீங்க வளர்க்கல? மயிலம்பாடியா இது நாடு எல்லாம் கலவமா கிடையாது. எல்லாம் கிராஸ் மயிலம்பாடி நாடு கீடு எல்லாம் கிராஸ். எல்லா ஆடு இருக்கு. எல்லா ஆடுகளும் இருக்கு. நாடு வேலையாடு எல்லாம் கிராஸ் ஆடி. ஆமா பொட்டு ஆடு இருக்கலாம். பொட்டு ஒண்ணு கிடைக்கிறேன். இதான் கிடாவா? எல்லாத்துக்குள்ள கிடா தானா? இதுல என்ன அடங்கு? இது ஒரு கிடா. இது முட்டையா? முட்டை கடா. கொம்பு இல்லாத கிடா. ஆமா வேற கிடா என்ன? இதா இது ஒண்ணு இருக்குல்ல இருக்கு. ஓ அது அதுதான் மெயின் கிடாரே. ஆமா அதெல்லாம் எத்தனை பல்லுமா? அதெல்லாம் 6 பல்லு. கிடா எத்தனை வயசுல கிடா நல்லா இருக்கும் ஆட்டுக்குன்னா? 4 பல்லு 6 பல்லு. 4 பல்லு தாண்டணும். தாண்டணும். 4 பல்லுக்கு குறைய கூடாதோ? 4 பல்லு குறைய கூடாது. குறைய 2 பல்லுக்குலாம் செல்படியாக செல்படியாகுது. 4 பல்லு குட்டி இறங்கும். 4 பல்லு 6 பல்லு அதை தாண்டினா நல்ல குட்டி வரும். நல்ல குட்டியா இறக்குது. குட்டி நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கும். உடனே இறங்குச்சு. விளையாட்டு கிடா ஒண்ணு வச்சிருந்தேன் போன வருஷம் தோசம் கிடக்கா கிடா கிடா கொடுத்தாச்சு. அப்ப இனிமே எப்பவும் பிடிக்கணும் கிடா. கிடா பிடிக்கணும். நம்ம இன்னொரு அடக்கலாம். எதுல அடக்கு? ஆமா ஒண்ணு மீடியமா அடந்தனா அது புடிச்சு வந்தா புதியமுத்தூர். புதியமுத்தூர் பிடிச்ச கிடாவா? அந்த கிடா அதான் படுத்து கிடக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் அடைக்கிறேன். இதான் கிடாவா? ஆமா எங்குள்ள கிடா? புதியமுத்தூர்ல இருந்தேன். ஏய் புதியமுத்தூர் கிடாரு எம்முன்னு இருக்கு. இது பல்லு எத்தனை பல்லு? பல்லு 6 பல்லு. கொஞ்சம் வாடலா இருக்கும். இப்போ மெலிஞ்சிருக்கு. போதும் மெலிஞ்சு கொஞ்சம் திரும்பி தெளிஞ்சிட்டு. ஃபர்ஸ்ட்ல ரொம்ப இதா இருந்தோம். வரணுங்களை கொடுக்கணும் இருந்தது. 19 ரூபா வாங்கினது. அங்குள்ள கிடாய்கள் எப்படி டக்கு நம்ம திருநெல்வேலி எல்லா மாவட்டத்துல செட் ஆகுமா? கொஞ்சம் நாள் ஆகுமா? கொஞ்சம் நாள் ஆகும். அங்குள்ள புறந்த கடல் ஊசி அப்படி வச்சு வளர்த்துருக்காங்க. கையற போட்டு கையற ராத்திரி கண்டிப்பா நிறைய வைக்காங்க. எல்லா ஊர்லயும் மற்ற இடத்துல வைக்க முடியல. ஆமா இங்க வந்து நம்மளுக்கு அதை என்ன சாப்பிடணும் தெரிய மாட்டேங்களா? நம்ம அங்க பாக்க கொழு கொழு எல்லாம் நீட்டு பக்கம் நம்ம அயந்துருந்தோம். இங்க வந்து பார்த்தா 10 நாள்ல பழு கூட போயிருது. குட்டி தேஞ்சுக்கிட்டே போயிருது. தேறிக்கணும். தேறி கொஞ்சம் லேட்டா தேரும். ஒரு மாதம் கணக்கு லேட்டாக தேறும். ஆனா அங்க அந்த ஏரியால உங்க மக்கச்சோள கச்சோள ரொம்ப கிடைக்கல. நல்லா கிடைக்கலாம். சோளத்தட்டெல்லாம் வைக்கப்படும் மாதிரி அரைஞ்சு வைக்கப்படும் மாதிரி அரைஞ்சு வச்சிருக்காங்கண்ணா. அதெல்லாம் போட்டாங்க. ஆமா இன்னொரு சின்னரி போட்டு அங்கே சின்ன போட்டு கிடைக்கி பருத்தி கொட்டை நம்ம ஏறோம். அங்கே ரேட்டு கம்மி கொஞ்சம். அங்க இங்க உள்ள கொட்டை கணசம் மாதிரி அங்க கொட்டை தூசி மாதிரி இருக்கும். அது ரேட்டு கம்மி நாங்க ஒரு மூடை எவ்வளவு தினம்? 2000 ரூபாய் விலை குறவுண்ணா? அங்கே விலை குறவு. என்னால சாப்பிடுங்க. பருத்தி கடங்க நிறைய இருக்குல்ல. பருத்தி கொலை கருத்தி கூட சாப்பிடுங்களா? கையற வைக்காங்க மொத்தத்துல. இது போட்டு அரிசி கிரிசி போட்டு எல்லாம் கையற வைக்காங்க. கையற வைக்காங்க. அது கொழுவுன்னு இருக்கும். எல்லா ஊர்லயும் கையற வச்சா மட்டும்தான் சக்சஸ். அந்த அங்கோல ஆட வேண்டியது கையற போடணும். எட்டேபுர ஆடுகளுக்கு அப்ப கையற வைக்கணும். இங்க நம்ம வள்ளியூர் ஆடு களக்காடு இந்த லைன் உள்ள ஆடு கையற வைக்கணும். வேண்டாம். கையறனா எப்பமா? காலையிலேயே வச்சிடணுமா ராத்திரி வைக்கணுமா? காலைல வைக்கணும். நைட் வைப்பாங்க. நைட் வைக்கதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நைட் வைக்க நல்லது. 10 வருஷம் 20 வருஷம் சம்பாதிச்சிடலாம். 1 கோடியா சம்பாதிச்சிடலாம். 1 கோடி சம்பாதிக்கலாம். சம்பாதிக்க முடியாது. ஆடு கிட்ட 1 கோடி சம்பாதிக்க முடியும்? முடியாது. இங்கயோ முடியும். முடியுமே. எட்டேபுரம் கோயில்பட்டி 100 100 கிடா வளர்க்காங்க. பெருசு 100 வளர்த்தவங்க 200 வசியம் பிடிக்கும். வசியாய் பண்ணல பிடிக்கணும். ஒரு குட்டி பிடிக்கும்போது 5000 6000 வந்துருது. சின்ன குட்டி பிடிக்கனாலே வளர்க்க குட்டி அது பிடிச்சி வளர்க்கணும்ல. வளர்த்து பணம் ஆகணும். முன்னாடி பணம் போட எடுக்க முடியும். மின்பணம் போடணும்ல. இப்போ மின்பணம் போடக்கு 10 லட்சமா இருக்கணும். 5 லட்சம் 10 லட்சம் இருந்து ஒரு 5 3 லட்சம் போதும். 3 லட்சமா இருக்கணும். 3 லட்சம் இருந்தா 9 லட்சம் 10 லட்சம் வைக்கலாம். டக்கு டக்குன்னு 1000 பிடிச்சி வளர்க்கணும். எப்படி பரன் போடலாமா? சும்மா சாதாரணமா செட்டில் வளர்க்கலாமா? எப்படிமா? தச்சமத்துக்கு முதல்ல பரன் அமைக்க கூடாது. சும்மா செட்டு ஓலை செட்டு பிடிச்சி வளர்க்கணும். இருக்கிறது வைக்கணும். இருக்க இடத்துலயே ஓலை செட்டு வச்சுக்கணும். செட்டு வைக்க 2 லட்சம் 1 லட்சம் 1000. சும்மா குட்டி பிடிச்சி வளர்க்க ரொம்ப. அந்த பணத்தை ஃபுல்லா ஆட்டில் போட்டுலாம். ஆட்டில் போடலாம். ஆட்டை போட்டு கொஞ்சம் 20 30 முடிச்சு வளர்த்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் படிப்படியா 2 வருஷம் 3 வருஷத்துல ஆடு பெரியவரும். அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். ஆடு பெருவாது. கடாய பிடிச்சி வளர்க்கணும். விக்கிரும் பணம் வரும்ல. லாபத்தை வச்சு வச்சு கொஞ்சம் சேர்க்கணும். முதல் 20 கடாய் பிடிச்சி வளர்க்கணும். இன்னும் முதல்ல எடுக்கணும். செலவெல்லாம் எடுத்துட்டு லாபத்தை எடுத்துட்டு அந்த லாபத்தை வச்சு ரெண்டு பிடிக்கணும். முதல்ல அடைக்கணும். அந்த லாபத்தை பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் படிப்படியா வளர்க்கும். எடுத்து 2 லட்சம் 3 லட்சம் செட்டு கிட்டு போட்டு அதுல குட்டி வாங்கி விட்டு போற குட்டி 2 3 சேதம் ஆயிட்டுனா செட்டும் போயிரும் குட்டியும் போயிரும். தொழில இறங்கிட்டு வெளியே வரும்போது எப்படி ஒரு லாஸ் வந்து? பெரிய நஷ்டம். வெளியே இறங்கணும் மட்டும் வரக்கூடாது. நஷ்டம் நீ நிக்கணும்.
விற்கணும். எப்படி எல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தாக்கு பிடிச்சு அதுக்கப்புறம் ஜெயிச்சிடலாம். ரெண்டு வருஷம் குறைஞ்சது குறைஞ்சது. ஆமா, ஒண்ணுமே தெரியாம ஒரு ஆட பற்றியே தெரியாம உள்ள வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா வேணும். ரெண்டு வருஷம் வேணும். ரெண்டு வருஷம் வளர்த்தா போதும். நஷ்டம் தான் பயப்பட கூடாது. எவ்வளவு தாங்கிக்கணும். சம்பவம் போனா ஒண்ணு ஒண்ணுதான சேதா சேர்த்து பார்த்துட்டு பார்த்துலாம் வரணும். ஒன்னு ரெண்டு செத்தவன பயந்து குத்தம்னா கொஞ்சம் கூட கேட்பாங்க. ஓ, தரமட்டமா கேட்பாங்க. ஆமா, அப்படியே இற வைக்காம விட்டு செத்து போயிட்டு ஆட்டுக்கு நல்ல கையற வைக்காம விட்டோம்னா போச்சு. இருக்காடு முடிஞ்சு போகும். ஒன்னு ரெண்டு செத்தவங்க கொலை விட இறகிற வச்சு வளர்க்கணும். தோட்டம் கிட்ட இருந்தா அவங்களுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்குமா? தோட்டம் ஏதாவது இருந்தா தோட்டம் பிளஸ் பாயிண்டா இருக்கும். பிளஸ் பாயிண்டா இருக்கும். அதுல ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா அகத்தி வளர்க்கலாம், வேலி மசாலா தீவனங்கள் எக்ஸ்ட்ரா தீவனங்கள் போடலாம். இப்ப இங்க ஒரு தோட்டம் நான் தான் குட்டி கொடுத்தேன், 10 குட்டி 40,000 கொடுத்தேன். ஒரு 4,500 அதே குட்டி 4 மாசம் வளர்த்தாங்க. நான் தான் முடிச்சு போனேன். 7 குட்டி மட்டும் 70,000 கேட்டு போனேன். 10 குட்டி 40,000 கொடுத்து 7 குட்டி மட்டும் 70,000 கேட்டு போனேன். 7 கடாயம் மட்டும் முடிச்சு 2 குட்டி அவங்க வச்சுட்டாங்க. 4 மாசம் வளர்த்தாங்க. தோட்டத்துல கையற ஒண்ணுமே கிடையாது. சுத்தி தோட உள்ள தூக்கி சும்மா திறந்து விட்டாங்க. திறந்து சும்மா மேஞ்சிரும் நைட் அடைப்பாங்க. காலைல மட்டும் கொஞ்சம் சோறு வைப்பாங்க. கஞ்சி தண்ணி வீட்டுல உள்ள பழைய கஞ்சி வைக்கணும் வைப்பாங்க. அவ்வளவுதான். தனி தோட்டம் ஒரு 5 ஏக்கர் இருக்கும். புள்ளி மஞ்சள் 4 மாசம் தான். தோட்ட தோட்டமாச்சு, புள்ளி மஞ்சளாச்சு. அப்படி தோட்டம் எத்தனையா பெருக்கிருக்காங்க? அடுத்தால இப்ப எத்தனை வாங்கியிருக்காங்க? இப்ப அடுத்த வாங்கினாங்க. இப்ப கொஞ்சம் சந்தை கொஞ்சம் கிராக்கியா இருக்கு. நல்ல குட்டியா போய் வரலாம். மேலமாடி நம்ம உடம்பு தெரியல சொல்லுவோம். ஊசி ஊசி போடுறோம். அதே மாதிரி கவனம் பாக்கணும். கறி கலக்கலாம். கறி 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 கலக்கு தான் லாபம். கறிக்கு கோயில் கொடுத்து விற்கிறதுக்கு அதுதான் லாபம். அதை லாபம். சும்மா ஆடை மாச்சிட்டு குட்டி அடைக்கணும், குலை வெட்டணும், சின்ன குட்டி இங்கும் மறந்து கொடுக்கணும். கடாய பிடிச்சமா வளர்த்தாம வித்தமா இருக்கணும். தாயாடு வளர்ப்பாங்க. நம்ம அதே சொல்லி வளர்க்கலாம். பத்தி மேய்ச்சினு அடைச்சோம்னா அவ்வளவு வளர்த்தலாம். குட்டி குட்டி போட்டா லாபம் கிடைக்கும். வெறும் தாயாடுகள் வளர்ப்பு கொஞ்சம் லாபம் குறை வைப்போம். குறவு அப்ப எல்லாருமே குட்டியா வளர்க்கறது. அப்புறம் தாயாடு வளர்ப்பாங்க. ஒரு 4-5 தொழில போட்டுக்கலாம். ஆடுனா ஒரு 5 ஆடு 6 ஆடு 10 ஆடு வரைக்கும் போட்டுக்கலாம். பெரிய ஆடு தாயாடு அதுக்கு மேலே போட்டால் கஷ்ட காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் வெள்ளாடுனா எவ்வளவு நாளைக்கு ஒரு டைமா ஈனுது? வருஷத்துக்கு 2 திருப்பினும் 2 டைம் குட்டி போடும். அப்போ ஒரு 6 மாசத்துக்கு 2 குட்டி 2 குட்டி 4 குட்டி போன வருஷத்துக்கு 2 குட்டி கலையும். 2 குட்டி நிற்கும் நிற்கும். ஒரு கடா வளர்த்து 15 ரூபாய் நிற்கும். மாடு கொஞ்சம் எல்லாமே பால் மாடு தானே? பால் மாடுல 2-3 பால் மாடு வேற மாடு. சின்ன சின்ன கண்ணுடைய பிடிச்சி வளர்ப்பேன். வளர்த்து ஒரு வருஷம் வளர்த்து அந்த வித்துறீங்களா? ஒரு வருஷம் வளர்த்து காலங்க என்ன கிளேரி கொஞ்சம் சின்ன சின்ன மெலிஞ்சு கிடக்குங்களா? அவ்வளோ எனக்கு எத்தனை மாசத்துல பிடிப்பீங்க? எவ்வளவு ரேட்ல பிடிப்பீங்க? ஒரு குறிப்பிட்டேன்னா ஒரு கண்ணாடி 3,000 3,500 4,000 அப்படி 5,000க்குள்ள காலங்க என்ன கிளேரினாலும் கொஞ்சம் மெலிஞ்சு கிடக்குது. வயலிருந்து இங்க தடுப்பூசி போட்டு மருந்து கிருந்து கொடுத்தாக்கி காணிக்க கொடுத்து போய் சோறு கீரை வச்சு கஞ்சி கஞ்சி வச்சு பழைய கஞ்சி கலாணிகள் ஊற்றினா குடிக்கும். பருத்தி கொண்டு நைட் பருத்தி கொண்டா டெய்லி காக்கையில ஒரு மாட்டுக்கு. ஒரு மாட்டுக்கா? ஆ, வாரத்துல ஒரு நாள் கொண்ட கடலை காலங்கனுக்கு பழுது 6 மாசத்துக்கு காலையில் தான் 12 ரூபாய் போகும். நல்லா வளர்க்கணும். மருந்து கிருந்து கொடுத்து நல்லா காலையில் கறியா இருந்தால் வாங்கவும் விளைஞ்சு தான் வரும். நல்ல பெருசாக ஒசரத்தில் வாங்கணும். கொஞ்சம் வாடலாம் தான் கொஞ்சம் நீட்டு போகல வாங்கணும். ஒரு குறைஞ்ச ஒரு 1 வருஷம் கண்ணுட்டி 8 மாசம் கண்ணுட்டி கொஞ்சம் விளைஞ்சு கிடந்துருமா இறம் இல்லாமல் அந்த மாதிரி வாடகை கண்டிப்பாக வளர்க்கணும். அது வாங்கி வளர்த்தா அது லாபம் தான். பெரிய மாடு 30,000 40,000 கொடுத்து வாங்கணுங்களேன். இப்போ பால் மாடு நம்ம 40,000 கொடுத்து வாங்குதோம். நம்மளோட 2 மாசம் பால் கறந்து கொடுத்தோமா அந்த மாட்டை 15,000 தான் கேட்காங்க. 2 மாசம் பால் கூடுதா குறையுதா? நிறைய குறையும். லேட்டாக குறையும். 3 மாசம் ஒழுங்காக மாடு கறந்தால் 4 மாசம் கறக்கும். அதுக்கப்புறம் பால் வத்திரும். சில மாடு போல மாடு சேர மாட்டேங்குது. ஒரு வெட்டுக்கு தான் போகுது. சென பிடிக்க மாட்டுக்கு? சென பிடிக்க மாட்டேங்க. போல மாடு நிறைய பிடிக்க மாட்டுக்கு. சில நிறைய பிடிக்க மாட்டே. என்ன காரணமா இருக்கலாம் சென பிடிக்க வைக்கலாம்? அதுக்கு இப்போ கிலோமீட்டர் என்ன மாடு இந்த மாடல் கூட அவனை கெச்சப் மாடல் எப்படி நாட்டு மாடல் அப்படி கிடையாது. இந்த இளவு எப்படிதான் இருக்கு? ஜெர்சி மாடல் இப்படிதான் இருக்கும். நம்ம பிடிக்கும் போது 50,000 பிடிச்சி வரோம். இங்கே ஒன்று 3 மாசம் பால் கறக்கு நம்ம திருமணி கொண்டு யாரையும் கொடுத்தோம்னா 15,000 தரையாங்க. கேட்டால் ரொம்ப பொத்துலி பால் இருக்காது. பால் மாட்டுக்கும் ஆகாது, விரத மாட்டு தான் ஆகும். ஆனால் நம்மகிட்ட 3 லிட்டர் பால் கறக்கும் அப்படி கேட்பாங்க. அது எவ்வளவு நஷ்டம் வரும்? அது பால் அவ்வளவு 3 மாசம் கறக்க முடியும். அதனால தான் டெக்னிக்கா நீங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் கண்ணுட்டி கண்ணு நல்லா வளர்ப்போம். ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் கூட வளர்ப்பு வளர்ப்பு கண்ணு நல்லா பால் விட்டு கண்ணு மிச்சமா கரம் வச்சா கண்ணு விட்டு தான் மிச்சம். எப்படிமா புரியல? கண்ணு மிச்சமா கரம் வச்சா கண்ணு விட்டு தான் மிச்சம். கண்ணு விட்டு நல்லா பால் விட்டு வளர்க்கணும். நாம தான் 2 காம கண்ணு விட்டு விட்டுருவோம் இல்லையா? சம்மன் விட்டுனா கண்ணு நல்லா வளரும். பால் கொஞ்சம் எடுத்தனங்களா தவறு உண்டாகி போயிடும். கண்ணு விட்டு தான் கடைசி மிச்சம் இருக்கும். பால் ஊத்துனாங்களே அப்ப துட்டு துட்டு வாங்கி செலவழிஞ்சிரும். தவறு வாங்கணும் புண்ணாகணும் எல்லாம் செலவழிஞ்சிரும். பெரிய பெரிய மாடா பிடிச்சி வளர்க்கலாம். வேஸ்ட். 20 லிட்டர் பால் 30 லிட்டர் பால் 80,000 60,000 அதெல்லாம் பிடிச்சி வந்து வளர்க்க திறமை தான் வளர்க்கலாம். நம்ம திரும்ப விற்கும் போது கொஞ்சம் தான் வைக்கணும். அதை 50,000 போட்டு வந்து நீங்க அடுத்த நாள் கொடுத்தாலும் 10 நாள் கழிச்சு கொடுத்தாலும் குறைச்சி தான் கேட்பாங்க. வாங்கும் போது விலை கூட வாங்கும்போது கூட தான் இருக்கும். விற்க போது விலை குறவு. அது நல்ல கறந்துட்டு மாடு பிரச்சனை இல்லை. சில ஏரியா விட்டு ஏரியா தான் மாடு கறக்காது. தண்ணி மாறும், கிளைமேட் மாறும். கிளைமேட் மாறும்.
அன்னைக்கு ஒரு 45,000 புடிச்சு வந்து புட்டு நீங்க வந்தா கரைக்கே இல்ல பாலு, அங்கிருந்து வரும்போது நல்ல பால் வந்து இங்க வந்து பாலே இல்ல, கடைசியில 20,000 போச்சு, 20,000 நஷ்டம். அது மூசு மூசு நினைச்சு வேண்டிய இல்ல, நம்ம ஏரியா வெயில் வேற தாங்கணும், வெயில் தாங்கணும். ஆடு வளர்த்துதான் லாபம், ஓரளவுக்கு ஆடு வளர்த்தான் ஆடு வளர்த்தா சிம்பிளா இதா இருக்கும். ஆடு டக்குன்னு வித்தல, மாடு டக்குன்னு விற்க முடியாது. மாடு 4 வாரி பாக்கணும், 10 பேர் வந்து பாப்பான், ஒரு ஒருத்தனா குறைஞ்சு குறைச்சு குறைச்சு கேப்பான். ஆடுனா புள்ள டக்குன்னு வித்துறான். மாடு வளர்த்தா கண்டிப்பா தோட்டம் தான் நல்லது, இல்லன்னா தீவிரத்து எங்க போவீங்க? புள்ள எடுத்து போகணும். 10 ஆட்டுக்குள்ள தீவிரத்துல ஒரு மாடு திங்கும், கொஞ்சம் நாலு லிட்டர் தாண்டணும், நாலு லிட்டர் தாண்டணும். நாளுக்கு கீழே வந்து கை கையால பிடிக்கும், கையை பிடிக்கும்.